பாஜகவோட சேராதிங்க எப்படியாவது வெளியே வந்துருங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு திருமாவளவன் எவ்வளவோ ஆலோசனை சொல்லி பார்த்தார் ஆனால் உறுதியாக நிற்கிறாங்களே நாங்கள் கூட்டணி தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு பாஜகவோடு சேராதிங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார்னு நீங்கள் நிறுத்திட்டீங்க இதையும் மீறி சேர்ந்தால் அத்தனையும் பால் அப்படின்னு இன்னொரு லைன் சொல்லியிருந்தாரு அதையும் சேர்த்து சொல்லுங்க நீங்க பெரியார் சொன்ன மாதிரி கடவுளை மர மனிதனை நினை கடவுளை மறக்க சொன்னார் கடவுளை மறக்க சொன்னார் மனிதனை நினைக்கன்னு ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் சேர்த்து சொல்லுங்க உங்களுக்கும் நல்லதுன்னு சொன்னாருன்னு சொன்னேன் அதுதான் அனைத்தும் பால்னு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா அதை அதை சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாழா போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அதிமுகவுக்கு அதிமுகவே வந்து அழிவை தேடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இது என்னன்னா இது எங்க தலைவர் சொன்னதல்ல அதிமுகவுக்கு உள்ளேயே பல முன்னணி தலைவர்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டு வர்றது ஏற்கனவே சொன்னது எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தம்பிதுரை சொன்னார் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் பாவத்தை சுமக்கணுமான்னு கேட்டார் அன்வர் ராஜா பேசுனார் சி வி சண்முகம் பேசினார் இன்றைக்கி யாரெல்லாம் அதில் உட்கார்ந்துருக்காங்களோ அதில் கே பி முனுசாமி பேசினாரு அந்த அமித்ஷாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறதுல நாலு பேரில் ரெண்டு பேர் மூணு பேர் பேசியிருக்காங்க அதனால் இது எல்லாருடைய கருத்து தான் இன்றைக்கி என்னன்னா இது வந்து ஒன்றும் வியப்போ இந்த சந்திப்பில் ஒன்றும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியமோ எதுவுமே கிடையாது அதிமுக இப்படி தான் முடிவெடுக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அது இன்னைக்கு நடந்திருக்கு இப்போ வந்து ஈபிஎஸ் சொன்னது நடந்திருக்கு நாங்கள் வந்து கீழே பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் மேலே தான் பேசுவோம் தலைவர்களோடு மட்டும்தான் அதனால அதை பற்றி கேளுங்கன்னு கேட்டார் இல்லையா அதுதான் நடந்திருக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு சொன்னார் இங்கே வந்து அண்ணாமலையிட்ட கேட்கும்போது அவர் தொடர்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காரு தொடரும்னு சொன்னாரா எதிர்காலத்தில் இருக்கும்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டார் இது மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்காக நான் வரல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் புரட்சி ஏற்பட போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார் இது மாதிரியான பணத்தை மையப்படுத்தி அரசியலாக இதில் இருக்குது இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படியே வந்து நிர்பந்தப்படுத்தி இதை செய்யுங்கன்னு மேலேருந்து எனக்கு சொன்னாங்கன்னா நான் பதவியை துறந்து விட்டு ஒரு தொண்டனாக நீடிப்பேன்னு சொன்னார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐந்தாண்டுகளுக்கு முன்னாடி இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னால் இப்போதான் சொன்னார் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து மிகப்பெரிய மோதல்லாம் நடந்துச்சு ரெண்டு தரப்பு மோதிக்கிட்டாங்க கடுமையாக மோதிக்கிட்டாங்க ஆனாலும் எடப்பாடி தெளிவாக இருந்தார் அவரை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க மேலே தான் பேசுவோம் எடுக்க போகிறது மேலே தான் அது மாதிரி நடக்கும்னாரு இப்போ அது மாதிரி நடந்திருக்கு எனவே அண்ணாமலை தான் யதார்த்த அரசியலை புரியாமல் பேசியிருக்கிறார் எடப்பாடி யதார்த்த அரசியலை புரிந்து வெளிப்பட்டிருக்கிறார் ரெண்டையும் இப்போ பார்க்குறோம் என்ன பாழாயிடும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார் நினைச்சிட்டு சொன்னார்னு புரிஞ்சுக்கணும் எடீம்கே பிஜேபி கூட்டணி உருவானா என்ன பாழாயிடும்னு தம்பிதுரை சொன்னாரோ என்ன பாழாயிடும்னு சி வி சண்முகம் சொன்னாரோ என்ன பாழாயிடும்னு கே பி முனுசாமி சொன்னாரோ என்ன பாழாயிடும்னு அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள்லாம் ஃபீல் பண்ணாங்களோ தொண்டர்கள் இப்போதும் ஃபீல் பண்ணுறாங்களோ நம்ம ஈரோடு இடைத்தேர்தலில் செங்கோட்டையன் என்ன பாலா போச்சுன்னு சொன்னாரோ சொன்னார்ல இவ்வளோ பெரிய ஓட்டை நாங்கள் இழந்துட்டோம் பிஜேபியால் இழந்துட்டோம்னு செங்கோட்டை இப்போ சொன்னார் கடந்த மாதம் சொன்னார் ஒப்புதல் வாக்கு மூலம் கடைசியாக நடந்து முடிந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஈரோடு இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அந்த பகுதியினுடைய முன்னணி தலைவர் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் தேர்ந்த தேர்தல் அனுபவமிக்கவர் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தையே அவர்தான் போட்டு தருவாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு தேர்ந்த தேர்தல் அரசியலில் கள அரசியலில் ஒரு முக்கியமான மூத்த அனுபவமைக்கு அவர் சொல்கிறாரு பிஜேபியால் இத்தனாயிரம் ஓட்டு போச்சுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இது இந்த நாங்கள் என்ன சொல்கிறது இதெல்லாம் அவங்க சொன்னது எனவே பாஜகவை சேர்த்து கொண்டால் நன்மையா இழப்பா என்பதை யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அதிமுக கேளுங்க சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரெய்டு கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிற நடந்து நடந்து முடிந்திருக்கிற ரெய்டுகள் அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அந்த ரெய்டுகள் அடுத்தடுத்து தொடர்ச்சிக்கு போகாமல் அங்கங்கே நிற்பதற்கான காரணங்கள் இதெல்லாம் வச்சிட்டு அவங்க வந்து இப்படி ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான தவிர்க்க முடியாத முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த முடிவை எடுக்கிறார்